தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கூட்டுறவு வங்கியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த வங்கியின் மேலாளர் உயிரிழந்த நிலையில் தற்போது அதில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வங்கிக்குள் இருந்து பெட்ரோல் கேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைமணி இணைந்திருக்கிறார். சுடலைமணி, கூட்டுறவு வங்கிக்குள் எப்படி பெட்ரோல் கேன் வந்தது, விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கின்றது? நிச்சயமா பல, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் முத்தாரம்மன் கோவில் தெருவில் தூத்துக்குடி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர்கள் சிக்கன நாணய சங்கம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த சிக்கன நாணய சங்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்ற 52 வயது கொண்டவர் செயலாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவருக்கு உதவிகரமாக இந்த அலுவலகத்தில் தற்காலிக பணியாளர் ஒருவர் இருந்து வருகிறார். அதே போல் இதே அலுவலகத்தில் இ சேவை மையமும் செயல்பட்டு வருகிறது. எனவே 2 பெண் பணியாளர்கள் இவரும் இதில் பணியில் இருந்திருந்தனர். இந்த நிலையில் தான் மதியம் 2 மணி அளவில் இந்த பணியாளர்கள் இருவரும் உணவு வேலை இடைவெளிக்கு போயிருக்கின்ற அந்த சமயத்தில் இந்த அலுவலகத்தில் தீ விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த தீ விபத்தில் சிக்கிய ஸ்ரீதரன் அந்த இடத்திலேயே தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவரை மீட்டு போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உள்ளே இருந்த அனைத்து ஆவணங்களும் தீயில் எரிந்து நாசமும் ஆகியிருந்தது. இதற்கிடையில் வங்கி தொடர்பான உயர் அதிகாரிகள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அலுவலர்களும் அந்த இடத்திற்கு சம்பவ இடத்திற்கு வந்திருந்தனர். இதையடுத்து அந்த எரிந்த சாம்பலான ஆவணங்களை தவிர மற்ற ஆவணங்களை அவர்கள் எடுத்து ஒழுங்கு வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே நேரத்தில் போலீசாரும் அந்த பகுதியில் முதற்கட்ட விசாரணை என்பதை தொடங்கியிருந்தனர். அந்த விசாரணையில் தான் தற்போது முக்கிய திருப்பமாக ஒரு உள்ளே இருந்து ஒரு பெட்ரோல் கேன் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தீயில் எரிந்த நிலையில் அந்த பெட்ரோல் கேன் எடுக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஒரு தீப்பெட்டியும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இது என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது என்பதை தெரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் தீ விபத்தில் தான் எரிந்தது என்று கூறப்பட்டாலும் உள்ளே இந்த அலுவலக இந்த வங்கிக்குள் எப்படி பெட்ரோல் கேனும் தீப்பெட்டியும் சென்றது என்ற சம்பவம் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழலில் தான் இருந்து வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே அலுவலகத்தில் பணியாற்றிய 2 பெண்கள் பெண் ஊழியர்களையும் போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். அதே போல் இது தொடர்பான மாவட்ட அலுவலர்களும் அந்த பெண்களிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பாலா, கூட்டுறவு வங்கிக்குள் இருந்து பெட்ரோல் கேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு ஏற்பட்ட தீ விபத்திற்கு பெட்ரோல் கேன் தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உண்டா என்பது போலீசாரின் முழு விசாரணைக்கு பின்பே தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி.